Hi viewers, நம்ம analytic function 2 marks பார்த்துட்டுருக்கோம் அல்ல fixed points அல்லது invariant points அப்படின் சொல்லக்குடியா இந்த point பத்தி நம்ம பார்த்துட்டுருக்கோம் last videos அல்ல நுடைய definition கட்டா எப்படி எல்லுதுனும் அப்படிங்கரு நீ சொல்லாப்போம் fixed points or invariant points இதனுடைய definition கேட்டிருந்தா லுஞ்சரி அடுத்தது வந்து இன்னோரு question இதனுடைய சேர்த்து கேட்கலாம் என்ன கேட்கலாம் என்னா prove that a bilinear transformation has at most two fixed points இந்த question கட்டலும் சரி okay வா நான் சொல்லுடன் answer நீங்கள் எழுதலாம் okay அதாது define fixed point or define invariant point அப்படி கட்டலும் சரி அல்லது இன்னொரு இதமா எப்படி கேட்கலானா அந்த question prove that a bilinear transformation has at the most two fixed points அப்படின் கேட்கலாம் okay வா So, இதோட answer, solution. நம்மிலுக்கு, bilinear transformation, let W is equal to AZ plus B divided by CZ plus D. அவ்வின்சலி எட்டுக்கும். ஒரு bilinear transformation. So, இதல வந்து, உங்களுக்கு fixed point கண்டுபுடிக்கியனும் அப்படின்ன, நான் உங்களுக்கு என்ன idea சொல்லிருக்கேன். இந்த W வருடத்தில, Z substitute பண்ணும். So, Z equal to AZ plus B divided by CZ plus D. So, இப்பா, crossல multiply பண்ணிருங்க, multiply பண்ணா, z into cz plus d is equal to az plus b, அவுடினோ. இப்பா, உள்ள multiply பண்ணிருங்கனா, cz square plus dz is equal to az plus b. இப்பேதலா, left sideல உண்ணந்தலா, cz square plus dz minus az minus b equal to 0. Next, cz square plus இதில் வந்து z காமணா வெளி எடுத்தில்லாம் d minus a into z minus b equal to 0 இது வந்து ஒரு quadratic equation in z okay வா இதில் வந்து நம்மிலுக்கு 2 roots கடைக்கும் இது solve பண்ணிங்கினா உங்களுக்கு 2 roots கடைக்கும் அந்த rootsுக்கு பேருதா fixed points or invariant points okay வா அப்பா நம்ம எப்படி எடுதலாம் அப்படின் பார்த்தீங்கனா இது equation number 1 நுச்சுகிறுங்க solution of equation 1 solution of equation 1 is called fixed point or invariant points இப்போது வந்து உங்களுக்கு first define fixed point or invariant point அது மட்டு கேட்டிருந்தாங்கனா இது வரைக்கு நீங்கள் எழுதுனா போது okay வா prove that a bilinear transformation has at most two fixed point கேட்டிருந்தாங்கனா இதையும் எழுதி இன்னுவுரு 2 step வருது அதையும் நான் சொல்கிறேன் அதையும் continue போனான் okay வா இப்போ இந்த equationல c யோட value not equal to 0 வாந்துச்சினா உங்களுக்கு ஒரு quadratic equation கிடைக்கு okay வா c யோட value not equal to 0 வாந்துச்சினா quadratic equation கடைக்கு, okay வா, so if c not equal to 0, then equation 1 has 2 roots, இதுல c not equal to 0 நான் ஒரு quadratic equation வரும் அக்கு 2 root இருக்கும், okay வா, இதே இது if c equal to 0 வந்துட்டுனா, c யோட வேலி 0 வந்துட்டு அப்படின்னா இந்த வேலி 0 வாயிரு z squareல equation இருக்காது அப்படின் இன்னோரு condition என்னன்னா d-a not equal to 0 வாருக்கும் d-a not equal to 0 அப்படின்னா உங்களுக்கு z power 1 வருக்கும் மாதி ஒரு equation கடைக்கும் okay வா
c 0 ங்கறதனால இந்த z ஸ்கொயர் டம் 0 ஆயிடும் ஒன்னாவது ஈக்குவேஷன்ல இதுல வந்து d minus a not equal to 0 ங்கறதனால z பவர் 1 ல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்ப அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் ஓகேவா then equation 1 has one root hence அப்ப இந்த ரெண்டு கேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இது கேஸ்ல வந்து 2 ரூட்ஸ் கிடைக்கும் இன்னொரு கேஸ்ல 1 ரூட் கிடைக்கும் அப்ப அட்மோஸ்ட் 2 ரூட்ஸ் வருது அதிகபட்சமா நமக்கு எத்தனை வருது 2 ரூட்ஸ் வருது ஓகேவா அதனால என்ன சொல்றாங்கன்னா hence a bilinear transformation has at most 2 fixed points so prove that a bilinear transformation has at most 2 fixed points katirundanga idu varaiku neenga eludanum okay va thodarndhu nama videos pa runga share pannunga subscribe pannunga thank you